Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல மாங்காய் சம்மந்தி அதாவது தமிழ்ல மாங்காய் துவையல் செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பழைய சாதம் எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கஞ்சி சுட்டு கஞ்சிக்கெல்லாம் டேஸ்டா இருக்கும். இப்ப மாங்காய் சீசன், அதனால மாங்காய் ஒன்று எடுத்து ஒரு மாங்காய் தான் எடுத்துக்க. ரொம்ப புளிப்புள்ளாத மாங்காவாக இருந்தால் ஃபுல் மாங்காயும் யூஸ் பண்ணலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு நைட்டாக மேலே உள்ள தோலை விட சீவிக்கோங்க. சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானது பார்த்துக்கலாம். ரெண்டு ஒரு சின்ன வெங்காயம் இல்லை ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், உப்பு, தேங்காய், ஜீரகம் வடை ஸ்பூனு, ரெண்டு வரமிளகாய், கருவேப்பிலை, இதுதான் தேவையானது. இந்த சம்மந்தி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புளிப்பில்லாத மாங்காய் விட புளிப்புள்ள மாங்காய்னா அரை மாங்காய் போட்டால் போதும். இப்போ ஜார் எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு வரமிளகாயும் கொஞ்சோண்டு தேங்காயும் போட்டு லைட்டாக அடிச்சுக்கோங்க. இந்த மிளகாய் அரைக்கிறதுக்காக இது மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் மாங்காவை போடலாம். பீஸ் பீஸாக கட் பண்ண மாங்காவை ரெண்டு பார்ட்டாக போடுற, ஃபுல்லாக போட முடியாது. பெரிய ஜார் தான் இருந்தாலும் போடுறது கஷ்டம். சின்னதால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு லைட்டாக ஒரு தடவை அடிச்சுக்கலாம். அதை ஒரு ஃப்ளஷ் அடிச்சுக்கிட்டேன். தண்ணி ஊற்றவே கூடாது இதில். தயவுனா மாங்காவே தண்ணியாக தான் இருக்கும், அதனால் தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது. திருப்பி பேலன்ஸ் உள்ள மாங்காவையும் போடுறேன். போட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஓரளவுக்கு நான் அரை ஸ்பூன் போடுறேன். போட்டு அதையும் உற்று படிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ரெண்டு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தேங்காவை போடுறேன். தேங்காவும் நிறைய இருக்குது, அதனால் பாதி பாதியாக போடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ஒரு பல்ஸ் அடிச்சுக்கிறேன். அப்புறமா திருப்பியும் போடலாம். ஒரு பல்ஸ் அடிச்சிட்டேன். திருப்பியும் பேலன்ஸ் உள்ள தேங்காவை போடுறேன். போட்டு திருப்பியும் ஒரு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு நைஸாக அரைக்க பிடிக்குன்னா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் லைட்டாக குறகுறன்னு அரைச்சிக்கிறேன். அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். போட்டு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயும் உடச்சி போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் அடிச்சுட்டேன். சுவையான மாங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இது டக்குன்னு செஞ்சிடலாம். பழைய இது பழைய சாதம் கஞ்சிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மாங்காய் சீசன் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.